பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை கொண்டு செல்வார். நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நம்மாண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். அமேன். ஜீவதேவன் நல்லவர், அதிசயம் செய்பவர். அமேன். கூடாது மனிதரால், தேவனால் யாவுமே கூடிடுமே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். அமேன். கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அமேன். பாடுவோம். அதிசயம் செய்பவர், கூடாது மனிதரா, தேவனால் யாவுமே கூடிடுமே. கூடாது மனிதரா, தேவனால் யாவுமே கூடிடுமே. செயலினில் வல்லவர், யோசனை கர்த்தரா, செயலினில் வல்லவர், யோசனை கர்த்தரா. கர்த்தநாமம் வல்ல தேவன் அதிசயங்கள் செய்திடுவார். கர்த்தநாமம் வல்ல தேவன் அதிசயங்கள் செய்திடுவார். ஜீவதேவர் வல்லவர், அதிசயம் செய்பவர், கூடாது மனிதரா, தேவடல் யாவுமே கூடிடுமே. கூடாது மனிதரா, தேவடல் யாவுமே கூடிடுமே. போங்கிய புயத்தினா சடமலை நடத்தினா, போங்கிய புயத்தினா சடமலை நடத்தினா. அவுமே கூடிடுமே, கூடாது மனிதரா, தேவடல் யாவுமே கூடிடுமே. மனிதரின் வழிகளை நோக்கிடும் கர்த்தரா, மனிதரின் வழிகளை நோக்கிடும் கர்த்தரா. நமது ஜீவதேவர் வல்லவர், அதிசயம் செய்பவர், கூடாது மனிதரா, தேவடல் யாவுமே கூடிடுமே. கூடாது மனிதரா, தேவடல் யாவுமே கூடிடுமே. மேகத்து தோன்றினோம் இயேசுவை சந்திக்க, இயேசுவை சந்திக்க, ஆவி ஆத்மதேகம் காத்து ஆயத்தமாய் சென்றிடுவோம். ஆவி ஆத்மதேகம் காத்து ஆயத்தமாய் சென்றிடுவோம். ஜீவதேவர் வல்லவர், அதிசயம் செய்பவர்,
வல்லவர் யோசனை கர்த்தராம் கர்த்தனாம வல்ல தேவன் அதிசயங்கள் செய்திடுவாம் கர்த்தனாம வல்ல தேவன் அதிசயங்கள் செய்திடுவாம் சீவதேவர் வல்லவர் அதிசயம் செய்பவர் கூடாது மனிதரான் தேவனையாவுமே கூடிடுமே கூடாது மனிதரான் தேவனையாவுமே கூடிடுமே கூடாது மனிதரான் தேவனையாவுமே கூடிடுமே கூடாது மனிதரான் மனிதராவுமே கூடிடுமே வல்லவர் யோசனை கர்த்தராம் ஆமென் கர்த்தர் நாமம் பலத்த சுருகம் ஆமென் பலனானதை தந்திடுவார் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம் ஆமென் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் ஆமென் ஹல்லேலூயா உச்சமாய் நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் அப்படியே பாடுகிற வேளையிலே மேலும் இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே ஆமென் ஒரு தப்புவிக்க வல்லவர் தவறாமல் காப்பவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது ஒரு தாயவு என்றும் உள்ளது என்ற பாடலை நான் உச்சாவாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும் வண்ணமாய் சந்தோஷத்தோட நம் பாடுவோம் ஆமென் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே ஆராதிக்கும் தேவன் பெரியவரே தப்புவிக்க வல்லவர் தவறாமல் காப்பவர் தப்புவிக்க வல்லவர் தவறாமல் காப்பவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் தயவு என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் தயவு என்றும் உள்ளது நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே அதிகாரம் நிறைந்தவரே உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே அதிகாரம் நிறைந்தவரே உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோ நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே சிங்காசனம் ஆசைத்திடும் இயேசுவே மேலதரி செய்பவரே சிங்காசனம் ஆசைத்திடும் இயேசுவே நினைத்ததை செய்பவரே
ஆட்டோமேட்டிக்கா ஊழை போட ஆரம்பித்தது. அப்போது மற்ற நரிகள் சொன்னது, அடையாளம் நம்ம இனத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போய்விட்டோம், நம்ம வாளை இழந்து விட்டோம் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் சூடுண்ட பொய்யர்கள், இன்றைக்கு அநேகர் மாயையினால விழுந்து அவர்கள் என்ன, அதாவது அவர்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். எதனால் இவர்கள் விலகி போகிறார்கள் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 4:3, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏனென்று சொன்னால், ஏன் இவர்கள் விசுவாசத்தில் விலகி போவார்கள் சொன்னால், சபையிலே ஆரோக்கியமான உபதேசங்கள் கொடுக்கப்படும், அதை அவர்கள் பொறுக்க மனதிலவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் செவித்தினர் உள்ளவர்களாய், செவித்தினர் சொன்னால் பார்ப்பில் பழைய காலத்திலே இந்த குருவிகள் இறகை எடுத்து காதலை போட்டு குடைந்து கொண்டிருப்பார்கள், அந்த காதலை குடைந்து சுகமாக இருக்கும். அதே போன்ற அவர்களுக்கு வார்த்தைகள் வர வேண்டும். அறிவுரை அந்த சபையிலே கொடுக்கப்படுகிற ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் நிமித்தமாக அவர் வழி விலகி போவார்கள். அது போறது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் சுய இச்சைக்கென்று தன் போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு விலகி போவார்கள். என்ன சொல்வார்கள்? அவள் சூடுண்டவர்கள், நாங்கள்லாம் சபையில் இருந்து பார்த்தோம், அநேக வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம், இவை எல்லாம் வீண் என்று சொல்லி அவர்கள் மாயையை பின்பற்றி போகிற நிமித்தமாக ஆண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவர்கள் எப்படி இருப்பார்கள்? சத்தியத்திற்கு செவி சாய்க்காதபடி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அநேகர் சத்தியத்திற்கு செவி சாய்க்க மனதில்லை. காரணம், சத்தியத்திற்கு அவர்கள் செவி சாய்ப்பதாக இருந்தால் சத்தியத்திற்கு கீழ்பட்டு நடக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. சத்தியத்தை கேட்காவிட்டால் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலே கட்டுக்கதைகளுக்கு வசனங்கள் வேத சபைக்கு வரும்போது, தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்து வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனது இருக்காது. வீணான கட்டுக்கதைகளை சொல்லும்போது ஆவலாக ஏற்றுக்கொள்வார்கள். அதை அவர் கார்கள் காதுகளிலே ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக இவர்கள் வழி விலகி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நாம் இந்த பக்தியாய் வாழ வேண்டும்? ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்து அதன் மூலமாக தேவ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினபடினாலே அவர் ஒரு மனிதனை படைத்தார். தேவ பக்தி உள்ள சந்ததி, தேவ பக்தி எதற்கு நமக்கு வேண்டும்? தேவ பக்தியாய் வாழ்ந்து நான் எதை சாதித்து விட்டேன்? தேவ பக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எனக்கு போராட்டங்கள், எனக்கு வேதனைகள், எனக்கு வியாதிகள், எனக்கு துன்பங்கள், நான் எதை சாதித்து விட்டேன் சொல்லி ஒருவேளை நாம் அலட்சியம் பண்ணுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, நாம் தேவ பக்தியாக இருந்த இந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதற்காக மாத்திரம் அல்ல, தேவ பக்தி இனி வரும் ஜீவனுக்காகவும் அந்த தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பக்தியை அநேகர் விட்டுவிட்டு விசுவாசத்தில் விலகி போகிற காரணம் எதற்கு என்று சொன்னால், சரீர முயற்சி. சரீர முயற்சியை நாம் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் பாடுபட்டாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு நாம் செல்வங்கள் சேர்த்தாலும் அந்த உலகத்தோடு நின்று முடிந்துவிடும். தேவ பக்தியானது மறுமைக்குரிய வாழ்க்கையிலே நித்திய காலமாக நாம் வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே இந்த தேவ பக்தி நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவ பக்தியின் நாம் அதிகமாக விட்டு விடுவது உண்டு. சில நேரங்களிலே நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரிடத்தில் நாம் சேர்ந்து தேவ பக்தியாக இருப்போம். அது அல்ல, ஆண்டவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று விசுவாசித்து அவரை பின்பற்றி நாம் போகும்போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் அது மாற்றப்படும். ஒரு முறை ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் சென்றபோது ஒரு சகோதரி வீடு கிடையாத ரோட்டில் தேவனுடைய அவருடைய மடியிலே நான் போவேன் என்று சொல்லி அவர்கள் சாட்சிய பக்தி வைராக்கியமாக சொன்னார்கள்.
இந்த உலகத்திலே நாம் அன்றென்று வாழ நமக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்தால் அதுவே நமக்கு போதுமானது என்று சொல்லி அவர்கள் பக்தி வைராக்கியம் இருந்தது. அந்த அவர்கள் சொன்னார்கள், இந்த பக்தி வைராக்கியம் இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த ஜீவனுக்கு மாத்திரம் எனக்கு அல்ல, நான் மறுமைக்குரிய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் இயேசுவை ஆராதிக்கும்படியாக பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறபடினாலே இந்த தெய்வ பக்தியை நான் வைராக்கியமாக வைத்திருக்கிறேன். நான் எதை இழந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர்கள் பக்தி வைராக்கியமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள், தேவ பக்தியோடு இருந்தார்கள். அவர்கள் நிச்சயமாக பல்லவ ராஜ்யத்தை அவர் சுதந்தரிப்பார்கள். ஒருவேளை இந்த தேவ பக்தி ஒரு நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது நம் தேவ பக்தியாய் வாழ ஆரம்பிக்கும் போது முதலாவது நமக்கு இருக்க பிரச்சனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே வருகிற முதலாவது பிரச்சனை நமக்கு போராட்டம். நான் ஒரு சகோதரனுக்கு சுவிசேஷம் பண்ணி கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இன்னும் நாளைக்கு நீங்கள் வாங்க என்னோடு, நான் உங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறேன்னு சொல்லி அவர் விமான ஏர்போர்ட்டில் அவர் டிரைவராக இருந்தார். அவர் அதுவரை நடந்து சொன்னார், நான் 4 வருடம் அந்த விமானத்திலே வாகனங்களை ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன், இதுவரை எனக்கு ஒரு ரிமார்க் கிடையாது, என்னை யாருமே குறை சொன்னது கிடையாது என்று. நான் சுவிசேஷம் சொன்ன 2வது நாள் அவர் வண்டியை எடுத்து போகும்போது அவர் ராங்காக எடுத்து போனார்னு சொல்லி பிடித்து அவருடைய ஐடி கார்டை பிடுங்கி விட்டார்கள். அவருடைய ஐடி கார்டை பிடுங்கி வைத்து வெளியே போண்டு விட்டார்கள். அவர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி சொன்னார், போது அன்றியும் கிறிஸ்து இயேசுக்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியை நடக்க விரும்பும் யாவரும் துன்பப்படுவார்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் துன்பங்கள் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டு தேவ பக்தியை வாழ போகும்போது நமக்கு துன்பம் துயரங்கள் வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் என்பதை 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, தேவ பக்திக்கு நாம் வாழ விரும்புகிறோம், தேவ பக்தி இருக்கிறோம் என்று சொன்னால் வருகிற எல்லா சோதனைகள் என்று ஆண்டவர் ரட்சித்து அவர் வழி நடத்துவார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் அல்ல இனி வரும் ஜீவனுக்கு அது வாக்குத்தமாக இருக்கிறது. ஒரு சகோதரி பலவீனப்பட்டு படுக்க தள்ளப்பட்டிருந்தார்கள். அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கை நிறைய சம்பாதித்திருந்தார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்ல குடும்பம், குழந்தைகள் இருந்தன, பெரிய வீடுகள் இருந்தன, கார் பங்களா எல்லாம் அவற்றை இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் ஏன் தேவ பக்தியை நடக்க வேண்டும், எனக்கு என்ன குறைவு இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் சம்பாதித்து இருக்கிறேன், என் கைகளின் பிரயாசத்தினாலே நான் வீடு முழுவதும் நிறைத்து வைத்திருக்கிறேன் சொல்லி அவர்கள் தற்பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலம் ஒரு நாள் வந்தது, அவர் வியாதியில் படுக்க தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட போது அவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு நாள் 2 நாள் பார்த்தார்கள். நாட்கள் போக போக அவர்களை தனியாக தள்ளிவிட்டு வேலைக்கு ஒரு ஆளை வைத்து சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த சகோதரி சொன்னால், நான் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, என் கைகளின் பிரயாசத்தினால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று நான் தேவனை தேடாமல் பக்தி வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் தனிமையாக தள்ளப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் கண்ணீர் விட்ட போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி யாருமே இல்லாதிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சுவிசேஷம் அறிவிக்க அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் அனுதினமும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், அவர்கள் பழைய ஆரம்ப காலத்தில் உள்ள வாழ்க்கையை அவள் நினைத்து பார்த்து ஆண்டவர்களுக்கு எப்படியாக இருந்தோம், நம்மள பிரயாசங்கள் அதிகமான போது கைகளின் பிரயாசத்தினால ஆண்டவரை மறுதளித்து தெய்வ பக்தியை விட்டு வழி விலகி போன போது என்னையெல்லாம் சம்பாதித்தது, இப்போ தனிமையாக்கப்பட்டேன்னு சொன்ன போது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் 15 வருடமாக படுக்கையில் கிடந்த அவர்களுக்கு எந்த ஒரு பலவீனம் வராத, ஒரு உடம்பில் புண் ஒன்று வராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். ஒரு போதகர் அவர்களை ஜெபிக்க சென்றார். அப்போது இந்த சகோதரர் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் பக்தி மார்க்கமாய் வாழாமல் நான் தற்பிரியராய் வாழ்ந்து விட்டேன், இன்னைக்கு இன்றைக்கோ நாளைக்கோ நான் மரித்து போய்விடுவேன், ஆனால் அதற்கு முன்னதாக நான் 2 பேருக்காக சுவிசேஷம் சொல்லி என் தேவனிடத்தில் அவர்களை கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்து கதறி அழுத போது அவர் அந்த போதகர் கூட வந்த 2 பேர்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அவர் சொன்னார்கள்,
நான் இப்பொழுது மறிக்க போகிறேன், நாளைக்கும் மறிக்க போகலாம், நான் சம்பாதித்த ஒன்றுமே நான் கொண்டு போக போறதில்லை, ஆனால் இரண்டு ஆத்மாவை நான் ஆதாயம் செய்து போக போகிறேன் சொல்லி அவர்கள் சந்தோஷமாக என்று சொன்னார்கள். தேவ பக்தியின் வைராக்கியத்தின் வேஷத்தை நாம் தரிக்காமல், அதை ஆதாயத்துடைய எண்ணாமல், நாம் மாறுபடாமல் சுகபோக பிரியராய் வாழாமல் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திலே அவரை ஆராதிக்கிற கூட்டத்தில் வைப்பார். நாம் அவரை ஆராதிக்கும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒருவனை படைத்தார், உன்னை மாத்திரம் ரட்சித்திருக்கிறார், உன்னை மாத்திரம் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். எதுக்காக? உன் மூலமாக தேவ பக்தியான சந்ததி வர வேண்டும். நீயோ இன்றைக்கு நல்ல மாதிரி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல மாதிரியா இல்லை. எப்படி தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்? ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன் கூட பேசுகிறார். ஆகவே உன்னை படைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததி, உனக்கு பிறகு வருகிற அந்த சந்ததி தேவனுக்கு பிரியமான சந்ததியாய் தேவ பக்தி உள்ளதாய் மாறணும். தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமானது. தேவ பக்தி பிரயோஜனமானது. ஆகவே இந்த உலக வாழ்க்கைக்கு தேவ பக்தி பிரயோஜனமானது, பரலோக வாழ்க்கைக்கும் தேவ பக்தி பிரயோஜனமானது. ஆகவே ஆண்டவரே, தேவ பக்தியாய் நான் வாழ்ந்து, ஆண்டவரே நான் அநேகருக்கு நல்ல மாதிரியாக இருந்து, குறிப்பாக என் குடும்பத்துக்கு நல்ல மாதிரியாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பக்தியாய் வாழ்ந்து, ஆண்டவரே நல்ல மாதிரியாய் வாழ்ந்து, ஆண்டவரே என் குடும்பம், என்னுடைய குடும்பத்து மக்கள், பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே தேவ பக்தியாய் வர, ஆண்டவரே நான் ஒரு நல்ல காரணமாக இருக்கேன். அதுதான் தேவனுடைய நோக்கம். நோக்கத்தை நிறைவேற்றினா இருக்க தேவ பக்தியாய் வாழ உதவி செய்தருளும். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமானதாக இருக்கிறபடினால் நான் தேவ பக்தியாய் வாழ கிருபத்தார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து தேவ பக்தி உள்ளவனாய் நான் வாழவும், என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களும் தேவ பக்தியாய் வாழ்வதற்கு வழிகாட்டுகிறவனாய் இருக்கவும் எனக்கு உதவி செய்தும் எங்களோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். செய்தி கொடுத்ததான ஜவகரையும் ஆசீர்வதித்து வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் ஐயா. அன்றவரே நம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். திருவிருந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என்
தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வீணான பயங்கள் உனக்கு தேவையில்லை. ஆமென். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். வீணாய் கலங்காதே, வீணாய் பயப்படாதே. ஆமென். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் உனக்கு நடக்காது. அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் உனக்கு நடக்காது. அவரை அறியாமல் ஒன்றும் உனக்கு சம்பவிக்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.